இந்த தருணத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் காணிமேடு, மண்டகப்பட்டு, வெள்ளம் கொண்ட அகரம் உள்ளிட்ட 5 மேற்பட்ட கிராமங்கள் தனித்தீவுகளாக மாறியிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி அந்த காணிமேடு, மண்டகப்பட்டு, வெள்ளக்கொண்ட அகரம் உள்ளிட்ட கிராமங்கள் தனித்தீவாக மாறியிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கான உதவிகள் போய் சேர்ந்திருக்கிறதா? என்ன கள சூழலாக இருக்கிறது? வணக்கம் காவல்துறை. வங்கக்கடலில் உருவான வெங்கல் புயல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மரக்காலம் அருகே உள்ள காணிமேடு பகுதியில் இருந்து மண்டகப்பட்டு, வெள்ளக்கொண்டாகரம் உள்ளிட்ட 5 மேற்பட்ட கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுப்பேட்டை, வெள்ளக்கொண்டாகரம், மண்டகப்பட்டு ஆகிய கிராமங்களில் இருக்கும் பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாமேடு வழியாக 25 சுற்றி மரக்காணம் வருகிறது. ஓங்கூர் ஆற்றிலிருந்து வரும் தண்ணீரானது மரக்காணத்தில் உள்ள கிராமத்தில் சென்று பட்டிங்கான் கால்வாயில் காட்டுகிறது. கடலில் கலந்து விடுகின்ற நிலையில் இப்பகுதியில் உள்ள ஓடைகள் தூர்வாரப்படாததால் மழைநீரானது விளை நிலங்களுக்கு குறுகிய பயிர்கள் சேதமடைந்தது. மேலும் அப்பகுதியில் உயர் மேம்பாலம் கட்டும் பணி 2 முன் நடைபெற்று வருகிறது. அதனால் தற்போது வரை மேம்பாலம் திட்டம் பணிக்கு தாமதம் ஏற்படுவதால் தற்போது வரை பணியானது நடைபெறவில்லை. ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வெள்ள நீரானது சாலை ஓடி துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்படைந்து 5 மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றி செல்லும் கிராமத்திலிருந்து பல்வேறு வேறு 25 கிலோமீட்டர் வழியாக சுற்றி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.